ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். அதாவது எப்போதெல்லாம் வியூஸ் குறைகிறதோ, எப்போதெல்லாம் பார்வையாளர்கள் குறைகிறார்களோ, ஸோ ரெண்டுமே ஒன்றுனா, ஸோ அப்போதெல்லாம் ஒரே ஆயுதம் எங்களுக்கு, அதாவது பிம்பாம் லைஃப் ஸ்டைலுக்கு ஒரே ஆயுதம் பாட்டி, அதாவது ஓல்டு லேடி அப்படின்னு வந்து எம்ஓபி அவர்கள் வந்து பாட்டியை வந்து அன்பாக அழைப்பாங்க. ஏய் ஓல்டு லேடி அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ பாட்டி வந்து பாட்டியா இருக்கலாம் ஆனா புட்டுக்குட்டியோட அம்மா வந்து பிம்பம் கிடையாது. குழப்பமாக இருக்கா? சிம்பிள் என்னென்னா வந்து புட்டுக்குட்டி அம்மா மாதிரி பார்த்துக்கிறது யாருனா பாட்டி. யாரோட பாட்டி? பிம்பாமோட பாட்டி. அப்போ பிம்பாம் யாரு? புட்டுக்குட்டியோட அம்மா. அப்போ பாட்டி யாரு? பிம்பாமோட அம்மா. ஸோ அப்படின்னு சொல்லிக்கலாம். டே என்னதான்டா சொல்ல வர, சுத்த உருவியா அப்படின்னு கேட்பீங்க. சுத்தவளா உள்ளங்க, தெளிவாக என்ன விஷயம்னா வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, வியூஸ் குறைஞ்சா ஒரே ஆயுதம் பாட்டி சென்டிமெண்ட். பாட்டி சுலை தட்டாதே அப்படின்னு ஒரு படம் வந்து செம்ம ஹிட் ஆச்சு. அது மாதிரி வந்து பாட்டி லைவ் வந்தா கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து ஆஹா பாட்டி வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோலாம் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை. ஸோ குருட்டு நம்பிக்கை வந்து நம்ம பிம்பாம் டீம், அதாவது வந்து எம்ஓபி பிம்பாம் டீமுக்கு இருக்கு. அதை வந்து உறுதிப்படுத்தும் வகையில் வந்து லைவ் வித் பாட்டின்னு போட்டு பாட்டியவே காணாம். டேய் பாட்டி எங்கடா? ஸோ அப்படி வந்து அப்பப்போ கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து பாட்டியை காணாம், பாட்டி எங்கே போயிட்டாங்கன்னா உள்ள கிச்சன் சைடு இருக்காங்க, அதை காமிக்கிறாங்க. புட்டுக்குட்டி வந்து கிச்சனுக்குள்ளே இருக்காரு, பாட்டி கிச்சனுக்குள்ளே இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்பலாம் அதை யோசிக்க வேணா, சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க அவ்வளோதாங்க. அதை வந்து லைவில் காமிச்சிடக்கூடாதுல்ல. அப்புறம் என்ன பாட்டி சாப்பாடு ஊட்டுறாங்க, பிம்பாம் என்ன பண்ணுறாங்க? டேய் பிம்பாம் தான் வீடியோ போட்டுக்கிருக்காங்களா டெய்லி? என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ புட்டுக்குட்டியே பாட்டி பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து ஏறிக்கிருக்குறீங்க. அப்போ வந்து நாங்கள் பார்த்து சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். குறைகூறும் பிரவீன் கிரியேஷன் என்று என்னை அனைவரும் அன்பாக அழைக்கிறீர்கள் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைங்க, வெக்கமே இல்லாமல் அவங்க இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையை, இந்த ஒரு இளவு கண்டென்ட்டும் இல்லாமல் வீடியோஸு அப்படிலாம் அவங்களே வெக்கமே இல்லாமல் போடும்போது அவங்கள நான் குறை சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், தீரப்படணும் அவசியமே இல்லை நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன வேணா சொல்லிக்கிங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம லைவில் கண்ணை உருட்டி பார்த்த ஒரு விஷயம்னா வந்து பிம்பாமுக்கா மேக்கப் போடலையாம். அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து உட்காந்து லைவ் போட்டுக்கு இருக்காங்க. இங்கே ரெண்டு பக்கம் சிவப்பு ராஷே, இது என்ன தூக்கி நிற்குது? ஸோ வந்து மேக்கப்பே போடாமல் அக்கா உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு அணுகுண்டு பொய்யை போட்டாங்க. தீபாவளியார் வருது இல்லை, அதனால அணுகுண்டு பொய் போடணும்ல. ஆனால் வந்து அக்கா அப்பப்போ அணுகுண்டு பொய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காரை வந்து டெலிவரி அடிக்க போகிறாங்களாம். ஸோ வந்து என்னமோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஊர்லேயே வந்து பெரிய தலைக்கட்டு திருவிழா நடத்த போகிறாங்க. நாங்கள் மக்கள் எல்லோரும் நாங்கள் மிகப்பெரிய திருவிழா நடத்த போகிறோம், நீங்களாம் வந்து எல்லாருமே அம்மனோட ஆசி பெறுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களே. அது மாதிரி கார் டெலிவரி எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு எல்லோரும் வந்துருங்க. ஏன் முகரக்கட்டையை ஓயாமையாக பார்ப்பாங்க? ஒரு வாட்டி பார்த்தா பார்த்தாதா? இல்லை இல்லை, இப்போ தானே அக்கா பிள்ளாச்சி போயிட்டு இருந்தாங்க, ஒரு வாட்டி உங்கள் ஃபேஸை பார்த்துருப்பாங்க. பாருங்கடா, அப்புறம் எதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, விளங்கா போனாங்களா? இல்லை பாருங்கடா, அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு வந்து பிம்பாமோட மைண்ட் வாய்ஸ் இருக்குமா இல்லையா நம்ம இப்படி சொல்லும் போது? ஸோ அதை சொன்னேன், வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. ராம வந்து என்ன சொல்றது இல்லை, சொரண இல்லைன்னு நினைக்கிறேன். சொரணையை கல்ட்டி வச்சு தான் ராம் வந்து பிம்பாம் டீமுக்கு போயிருக்காரு, சாரி எம்ஓபி பிம்பாம் டீமுக்கு போயிருக்காப்ல. சரி, அதனால மனசு என்ன ஒன்றாரு, பூவாக்கு வேற வழி இல்லை போல. அதனால வந்து மற்ற பசங்களாம் தீபாவளிக்கு ஊருக்கு போயிடுவாங்களா, ராம் போக மாட்டாராம். பாவ மனுஷன், கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டி பேச கேட்டு கட்சி மாறினாலும் மாறிடுவார் ராமு. அதனால் இவங்க பிம்பாம் வகையறாலே ஏதாவது சொந்த பந்தங்கள் யாராவது கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. இல்லை பிம்பாம் அக்கா விட யார் அவங்க சொந்தத்தில் அழகாகவே இருக்க மாட்டாங்க, பாட்டியை பார்த்தாலே தெரியுது. இல்லை அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் என்னங்க என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நமக்கு பிம்பாம் பிடிக்கும்பா, அதனால தான் டீசெண்டாக ட்ரோல் பண்ணுறோம். லைவ், ஆமாம் மறந்துட்டேன் பாருங்க, லைவ் லைவ் வித் பாட்டி. ஆமாம் 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 பாட்டி இருந்தாங்க.
புட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிம்பா வந்து நம்மளுக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன இளவுக்குடா லைவ் வித் பாட்டி அப்படின்னு போடுறீங்கன்னு தெரில. அப்பயும் ஒரு ரெண்டு பேரும் லைவ்ல கேட்குறாங்க, பாட்டி எங்க அப்படின்னா, புட்டுக்குட்டி புட்டுக்குட்டிக்கிட்டு இருக்காரு. ஏமா அப்ப அம்மாங்கிற ஸ்தானத்துல நீ என்னதான் பண்ண பெத்ததோட சரி அப்படின்னு தோடுமா இல்லையா கேட்கத்தோடுமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தோழிக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ சட்டன் கேட்டு போயிடணும். பாக்குற உங்களுக்கும் நிறைய கேள்விகள் தோன்றுமா இல்லையா, அதெல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்டா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல பேர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.